விஷயங்களை நீங்க கத்துக்கணும். சும்மா வந்து உங்களால பண்ணலாம், பட் நிறைய விஷயங்கள் இருக்கு. டிஜிட்டல் கேமராஸ் இருக்கு, டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இப்படி பல விஷயங்களை அதை பிரித்து அது எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கணும். முதல்ல படிக்கணுங்கிறத விட கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அது சார்ந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அதில் ஒரு உலக தரத்தை நாம் அடைஞ்சு அப்போ இரண்டு விஷயங்களை நாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்டாக நாம் கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல நல்ல படைப்பாக வெளிவரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் யோசித்து அதன் பிறகு ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிச்சு தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சு கற்றுக்க ஆரம்பிச்சு சைவ சித்தாந்தம், ஓவியம், கம்ப்யூட்டர் இது மூணையும் ஒரு ஒரு சரியான கலவையில் நான் வெளிப்படுத்திருக்கிறேன்னு நம்புறேன். கண்டிப்பாக சார். இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் ஓவியர் கலைஞரா புது இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கிறதும் இதில் வந்து இந்த வடிவத்தை நீங்கள் உருவாக்குற விதம் இதை கையாளும் விதம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் நிறைய உங்களுடைய பார்வைகள் சொன்னீங்க சார். இன்னும் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்னாடி உங்களுடைய ஓவியம் சார்ந்த பார்வைகளை நிறையவே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். ரான்கோ சூப்பர் கிரேட் வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி சிமெண்ட் நிலைத்து நிற்கும் பந்தங்களுக்கு. ஒரு தாய் கருவில் வளர்த்தாள், நீயோ நெஞ்சில் வளர்த்தாள். ஓ அண்ணி, ஓ அண்ணி, ஓ அண்ணி, தங்க அண்ணி, எங்கள் அண்ணி. புன்புள்ளம் வெள்ளி கிண்ணி பாசமென்னும் பால் புகட்டும் தெய்வ கண்மணி, அங்கையர் கண்ணி. கிளினிக் பிளஸ் ஷாம்பு வழங்கும் அண்ணி இன்று பகல் 1:30 வழங்குவோர். இன்னைக்கு நீங்க தலைமுடிய கிளினிக் கூட்டிட்டு போனீங்களா? புதிய கிளினிக் பிளஸ் இப்போது 30 ரூபாய் மட்டும்தான். ஒரு டிஜிட்டல் ஓவிய கலைஞராக உங்களை சந்திச்சு நான் பேசுகிறேன் சார். பொதுவாக எப்படி நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கற்பனையும் தொழில்நுட்பத்தையும் உபயோகப்படுத்தி நீங்கள் ஓவியங்களை உருவாக்குறீங்க அப்படிங்கிற பற்றி பேசியிருக்கோம். இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட எங்களுக்கு இருக்குது சார். சுயிதா, அதை நீங்கள் தான் கேட்கணும். தேங்க்யூ முரளி. உங்கள் பெயிண்டிங்ஸ் பற்றி பேசும்போது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்குதுன்னு பலர் ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றி தெரியணும். ஒரு ஒரு படைப்பாளி என்ன படைப்பை வந்து காட்சிக்கு வைக்கிறானோ அது பற்றின பல அபிப்பிராயங்கள் நிலவலாம். அதுதான் அதனுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் இல்லாமல் ஒரு ஸ்டில்லாக இருக்கக்கூடிய விஷயம் ஓவியம். ஒரு காட்சி பொருள் வந்து மூமெண்ட் இருக்காது, ஆனால் காட்சி பொருளை பார்க்கக்கூடியவர்களுடைய மனதில் மூமெண்ட் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அந்த ஓவியத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தலை அப்படின்னா அது வந்து ஒரு சரியான ஓவியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த ஓவியத்தை பற்றின பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு தத்துவார்த்தமான விஷயங்கள் இருப்பதாக சொல்லும்போது நிச்சயமாக நான் என்ன நினச்சி நான் செய்கிறேனோ அதையே தான் பார்வையாளர்களும் அடையணுங்கிற விஷயமோ, அல்லது நான் என்ன வந்து ஃபீல் பண்ணணும்
அதை பார்வையாளர்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் இங்கே இல்லை. பார்வையாளர்களுக்கு என்னுடைய ஓவியம் வெவ்வேறாக அவர்கள் என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கொடுப்பதாக இருக்குமே ஆனால் அதுதான் மிக சரியான ஓவியமாக நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் இது வந்து நான் தத்துவார்த்தமாக செய்தேனோ இல்லை நான் தத்துவம் படித்தனோ சைவ சித்தாந்தம் படித்ததுனால அதில் வந்திருக்கலாம்னு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கறதும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்குது. நமக்கு வந்து இப்போ ஓவியங்கள் வந்து தத்ரூப ஓவியங்களா இருந்த பிறகு போட்டோகிராபி எக்யூப்மெண்ட் கண்டுபிடித்த பிறகுதான் சிந்தனை சார்ந்த ஓவியங்களை வரைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இப்போ உங்களுடைய போர்ட்ரேட்டை அப்படியே நான் பண்றதுக்கும் ஒரு கேமரா படம் எடுக்கிறதுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்தப்புறம் நான் ஏன் உங்கள் போர்ட்ரேட்டாவே பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பித்ததன் விளைவு தான் நவீன ஓவியங்கள். அது மாதிரி டிஜிட்டலில் பெயிண்ட் பண்ணும்போது டிஜிட்டல் சார்ந்த பல அந்த ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றின விஷயங்கள் நமக்கு வேணும் இல்லையா, அதனால வந்து D1X மாதிரியான உயர் ரக ஸ்டில் கேமராக்கள், XL1 போன்ற மூவி கேமராக்கள், ஆவிட் மாதிரியான எடிட்டிங் சாஃப்ட்வேர்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் நாம் வந்து ஆக்கப்பூர்வமாக நாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது நாம் ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோமோ ஒழிய அதில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன ஹார்ட்வேர்னா இப்போ ஸ்டில் கேமரா நிறைய அட்வான்ஸ்டாக வந்தாச்சு, அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் முறை கூட நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வீடியோ கான்ஃபரன்சிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு கேமராக்கு இருக்குது. IRSல் அதாவது ரிமோட் சென்சிங்கில் பயன்படுத்தக்கூடிய பல சேட்டலைட் கேமராக்களுக்கு நிறைய பங்களிப்பு இருக்குது. அப்போது ஒரு பல் டாக்டர் ஒரு பல் சர்ஜரி பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய நுட்பமான கேமராக்கள், அப்புறம் உங்களுடைய குடல்களுக்கு உள்ளே போய் ட்ராவல் பண்ணுற கேப்சூல் டைப்பான கேமராக்கள், இதெல்லாமுமே வந்து படம் பிடிக்கக்கூடிய ஒரு கருவி. அப்போ டிஜிட்டல் படம் பிடிக்கக்கூடிய ஒரு கருவியை பற்றின விஷயங்கள் நுட்பமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால இந்த கேமராக்களை வந்து நாம் கையாளுறதுக்கும் அதில் படம் எடுத்து நாம் பார்த்த பிறகு அதெல்லாம் அனுபவித்த பிறகு தான் நாம் வந்து ஒரு சரியான ஓவியத்தை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதுக்காக நான் பல பழமையான கட்டிடங்களை டிஜிட்டலில் புகைப்படம் எடுத்திருக்கிறேன், பல தலைவர்களை படம் எடுத்திருக்கிறேன், பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் படம் எடுத்திருக்கிறேன். அதன் அந்த அனுபவமும் எனக்கு தேவையாக இருந்தது, அதிலும் ஒரு உயரத்தை எட்டியிருக்கிறேன். ஸோ சார், அதே மாதிரி நீங்க ரீட் பண்ற விஷயம் வாசிக்கிற விஷயம் பத்தியும் தெரியணும். கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்வி, இதை பத்தி நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது என்னுடைய சின்ன வயசுல அனுபவங்களை சொன்னேன் ஒழிய அப்பவே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும். எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் படித்த புத்தகங்களை அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக சொன்னோன்னா கண்ணன், மஞ்சரி, கலைமகள், இது மாதிரி நான் பிறப்பதற்கு 10-20 வருஷங்கள் முன்னாடி வெளிவந்த புத்தகங்களை கூட அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்போது கண்ணன் பத்திரிகையை புரட்டினீங்கன்னா ஒரு கதை இருக்கும், அதில் ஒரு வார்த்தை ஒரு படம், ஒரு வார்த்தை ஒரு படம் அப்படி போட்டிருப்பாங்க. அதாவது இந்த படத்தை பார்த்து திருடன் ஓடினான்னாக்கா திருடன் படம் போட்டிருப்பாங்க, ஓடினான்னு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த கதை மொத்தமுமே ஒரு வார்த்தையும் படமுமா போட்ட கதைகள் இருக்கும். அதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், திராவிட நாடு போன்ற அந்த மாதிரியான பத்திரிகைகளில் வந்து நான் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிருக்கு சின்ன வயசில். அதன் பிறகு வந்து இலக்கியம், சீரியஸான தமிழ் இலக்கிய புத்தகங்களை நான் வந்து நிறைய வாசிச்சிருக்கிறேன். எல்லாமே வந்து ஏதோ ஒரு சன நேரத்தில் ஒருத்தனை வந்து ஒரு படைப்பாளியாக ஒரு படைப்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் பார்த்தனை ஒழிய படித்தனை ஒழிய வேறு எதுவாகவும் இல்லை. முக்கியமாக சொல்லணும்னாக்க டெக்னாலஜி சார்ந்த புத்தகங்களை வந்து நான் பிற்காலத்தில் தான் படித்தேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து தமிழ் இலக்கியம் சார்ந்த
தமிழ் வெளிவந்த அநேகமான புத்தகம்